யாரு? Who are you? I am included. Included in Christ. Included means there is no need of extra fee. நான் தனியாக எதையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அவருக்குள் இன்க்ளூடடாக இருக்கிறபடினாலே அவர் செலுத்தும் போதே எனக்கும் சேர்த்து தான் செலுத்தி இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம் எபேசியர் 1:13. ஆமென். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, அது ஆங்கிலத்தில் மைக்கேல் வாஸ்டர், இரட்சிப்பின் சுவிசேஷமாய் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எல்லாரும் சொல்லுங்க அவருக்குள் நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். அவருக்குள் எல்லாம் சொல்லுங்க, நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை இதிலே வேறு விதமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 13 வாசிங்கள் யாராவது ஒருத்தர். And you also were included in Christ. And you also were included in Christ. You are included. எல்லாம் சொல்லுங்க, Come on, say, I am included. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஏசுனாலே ஐ எம் இன்க்ளூடட். கைத்தடிங்கள் அவருக்கு. ஆமாம், புரிஞ்சிருச்சா? யூ ஆர் இன்க்ளூடட். 500 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளவு? 500 ரூபா. ஃபுட் இஸ் இன்க்ளூடட். அப்படின்னா ஃபுட்டுக்குன்னு தனியாக நீங்கள் காசு கொடுக்க வேணாம். நீங்கள் எடுத்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீக்குள்ளேயே, கொடுத்த அந்த 500 ரூபாய்க்குள்ளேயே சாப்பாடு இன்க்ளூடு. நான் எதுவும் தனியாக பே பண்ண வேண்டியதில்லை, கிரைஸ்ட் பே பண்ணதுக்குள்ளேயே ஐ எம் இன்க்ளூடட். கை தட்டு. ஆமேன். வாட்ஸ் யுவர் நேம்? யூஆர். ஆமாம், நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? ஐ ஆம் இன்க்ளூடட். இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட். இன்க்ளூடட் மீன்ஸ் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபீ. நான் தனியாக எதையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் அவருக்குள் இன்க்ளூடடாக இருக்கிறபடினாலே அவர் செலுத்தும் போதே எனக்கும் சேர்த்து தான் செலுத்தி இருக்கிறார். Paul says, you were also included. You also were included in Christ. When you heard the message of the truth, நீங்கள் கிறிஸ்துவோடு இன்க்ளூடாக இருக்கிறீர்கள். அழகான வார்த்தை. Include என்பதன் அர்த்தம், you need not pay extra payment for your blessings. When Christ paid something, you are also included. Amen. புரியுதா? You are also included. Amen சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிற, இப்போ நான் ஸ்ரீலங்கா போகிறேன், எங்களோட 4 பேர் வர்றாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து என்ன சாப்பிட்றது கூப்பிட்றாங்க, ஒரு வெல்விஷர். அப்போ நான் எத்தனை பேர் வந்திருக்கேன்? 4 பேர் வந்திருக்கிறோம். அப்படின்போது என்ன சாப்பிட கூப்பிட்டு சாப்பாடு சமைக்கிறாங்க, சமைச்சு பரிமாற அவங்க வரும்போது வாட் இஸ் த மீனிங்? 4 பேர் இன்க்ளூடடு. எனக்கு என்ன சாப்பாடு வைக்கிறாங்களோ அதே சாப்பாடு தான் நாங்கள் 4 பேர் என்ன செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். இப்போ நான் வந்து செல்வா ஒரு ஆஃபீஸ் ஒரு மீட்டிங் என்ன சேர்த்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, இல்லை அவருக்கு தெரிஞ்ச ஒரு வெட்டிங்க்கு நான் கூட போகிறேன், ஐ ஆம் இன்க்ளூடட். நான் தனியாக எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கிறிஸ்து அழைக்கப்பட்டாராம் காணோம் ஒரு கல்யாணத்துக்கு, 12 பேரும் இன்க்ளூடட். அப்போ இன்க்ளூடட் மீன்ஸ் என்ன தெரியுமா? அவருக்கு எதெல்லாம் பைபிள் எஸ் சொல்லுதோ அதெல்லாம் எனக்கும் எஸ் சொல்லி தான் ஆகணும். Because I am also included in Christ. இயேசுவுக்கு பரலோகம் நோ சொன்னா உங்கள் ஜபத்துக்கு நோ சொல்லும். இயேசுவுக்கு பரலோகம் எஸ் சொல்லுச்சுன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜபத்துக்கு அது எஸ் சொல்லித்தான் ஆகணும். Because you are included in Christ. கையை தட்டுங்கோது அவருக்கு. ஆமேன். I am included for each and every blessing.
வேதத்தின் அத்தனை ஆசீர்வாதமும் எனக்கு உண்டு. ஏனென்றால் நான் கிறிஸ்துவோடு இன்க்ளூட் ஆயிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இன்க்ளூடுனா இங்கே ஒரு 300 பேர் இருக்கீங்க, 300 பேருக்கும் 300 பேர் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உள்ளே வரீங்க சார் டிக்கெட்டுன்போது இன்க்ளூடட், யூ ஆர் இன்க்ளூடட். இயேசு சிலுவையில் முடிக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் முடித்தார். நீங்கள் பரலோகத்துக்கு வரும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், ஃபாதர் ஐ ஆம் இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட்.